Hi, welcome back to my YouTube channel. I'm with you. In the video, we will see the Access Mutual Fund launch Access Nasdaq 100 Fund of Fund. This fund is NFO period already open. 7th October, 21st October, this is open. In the Galagatangal, you will see a unit of price on the buy. In the fund, you will see the US sale in the US. ஒரு ETF-ல போய் முதலீடு பண்ணுவாங்க இந்த ETF-அ பொறுத்த வரைக்கும் அந்த ETF எந்தெந்த நிறுவனங்களை முதலீடு பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா உதாரணமா Amazon, Tesla, Google, Microsoft, Facebook, Apple இப்படி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கிற பெரும்பெரும் நிறுவனங்களை உங்க முதலீடு பண்ணுவாங்க சோ இந்த ஃபண்ட்ல நாம முதலீடு பண்ணலாமா வேணாமா இந்த ஃபண்ட்ல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம சப்போஸ் இந்த ஃபண்ட்ல நாம முதலீடு பண்ணாகட்டி நமக்கு இதை விட ஆல்டர்னேட்டிவா வேற என்ன திட்டங்கள் இருக்கு அதுல நாம எப்படி முதலீடு பண்றது எந்த ஃபண்ட் அப்படிப்பட்ட இதே மாதிரியான சிமிலர் investment option நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கிறது நான் இப்போ வந்து Access Mutual Fund ஓட வெப்சைட்ல இருக்கேன் இதுல வந்து இந்த ஃபண்டுகளோட ஃபண்ட் மேனேஜரோட பேர் என்ன அப்படிங்கற அந்த விஷயங்கள் இருக்கு அவருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கற அந்த டீடைல் இருக்கு பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இவங்க செய்கிற முதலீட்டில் வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வெல் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும் அதாவது இந்த திட்டத்தில் வந்து நம்ம செய்கிற முதலீடுங்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறாங்க ஸோ இந்தியாவை தவிர்த்துக்கிட்டு நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறப்ப மற்ற நாடுகளில் அந்த வளர்ச்சியோ அல்லது சரிவோ வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் அதே நேரத்தில் இது வந்து டோட்டலாக வந்து இந்தியாவில் செய்கிற முதலீடு கிடையாது ஸோ உங்களோட ரிஸ்க்குங்கிறது பரவலாக்கப்படுது இவங்களோட தீமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்டான ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் பிக் டேட்டா எலக்ட்ரிக் பேட்டரி டிஜிட்டல் பேமெண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் இப்படி நாட்டில் இன்னும் ஃபியூச்சர்லேயும் இன்னும் அதிகமாக வளரக்கூடிய இப்படிப்பட்ட டெக்னாலஜி சம்மந்தமான ஸ்டாக்கெல்லாம் அவங்க முதலீடு பண்ணுவாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முதலீடு பண்ணுறது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இருக்க குளோபலாக இருக்கிற டெக் கம்பெனிகளில் முதலீடு பண்ணுவாங்க அதுவும் பெரும்பெரும் நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நஸ்டாக்கில் இருக்கிற 100 டாப் 100 நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க அடுத்தது இவங்களோட நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்போசரை பற்றி நான் சொல்லிட்டேன் டைவர்சிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலே வந்து யூஎஸில் மாத்திரம் இல்லாமல் ஜியோகிராஃபிக்காக பல நாடுகளில் வந்து இவங்களோட முதலீடுகள் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஈடிஎஃப்ல முதலீடு பண்ணுவாங்க அதனால தான் வந்து இதை வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நஸ்டாக் 100 இண்டெக்ஸில் வந்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நஸ்டாக் 100ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே சிறப்பாக செயல்படக்கூடிய லார்ஜ் கேப் திட்டங்களில் அவங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க அடுத்தது இவங்களோட எந்தெந்த பெஞ்ச் மார்க்கை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நஸ்டாக் 100 அப்படிங்கிற இந்த பெஞ்ச் மார்க்கை தான் இது ஃபாலோ பண்ணும் ஆக்சிஸ் நஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து எதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஐ ஷேர் நஸ்டாக் 100 யூடி சிஐடிஎஸ் அப்படிங்கிற இந்த இடிஎஃப்ல முதலீடு பண்ணும் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ இக்யூக்யூஎஃப் நெஸ்டாக் 100 அப்படிங்கிற ஒரு இடிஎஃப்லையும் முதலீடு பண்ணணும் தேர்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்கர்ஸ் நெஸ்டாக் 100 யூடிசிஐடிஎஸ் அப்படிங்கிற இந்த மூன்று இடிஎஃப்லையும் முதலீடு பண்ணுவாங்க பட் இப்படியெல்லாம் போய் இவங்க இடிஎஃப்ல முதலீடு பண்ணுறாங்கல்ல அதனால் வந்து இந்த திட்டம் சிறந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இடிஎஃப்க்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் அந்த இடிஎஃப் வந்து எப்பெல்லாம் நீங்கள் டைரெக்டாக வாங்கினாலும் சரி அல்லது நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஃபண்டு வழியாக வாங்கினாலும் வந்து அதற்கான ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் முதலீட்டை நீங்கள் தீர்மானிக்க நான் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட முதலீட்டை வந்து நீங்கள் இந்தியாவில் மாத்திரம் இல்லாமல் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் பிரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் அதே நேரத்தில் இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா ஸ்டாக்கிலும் வந்து விழுந்துகிட்டு இருக்குது அது டெஸ்லாலேருந்து நீங்கள் ஆப்பிள்லேருந்து கூகுள்லேருந்து எந்த ஒரு முன்னணி நிறுவனங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஃபேஸ்புக்லேருந்து எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த ஸ்டாக்கோட விலை வந்து 40-50% வந்து இப்போ கரெக்டாக இருக்குது பட் அங்கே இருக்கிற அந்த இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளங்கிறது இன்னும் ஃபியூச்சரில் இருக்கும் பட்சத்தில் இன்னும் வந்து ஸ்டாக் வந்து ஒரு 20% விழுவலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் இப்போ 10 ரூபாய்க்கு நாம் இதில் முதலீடு பண்ணால் நாம் பண்ணுற அந்த எண்ணெய்வியோட மதிப்பு வந்து இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு செய்யலாமா வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அதே நேரத்தில் இந்த 10 ரூபாய்க்கு முதலீடு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு 7 ரூபாய் 80 காசு அல்லது 7 ரூபாய் 50 காசுக்கு வந்து நம்ம முதலீடு பண்ணால் நம்ம இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நமக்கு அதற்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம் நான் ரீசன்ட்லி நவி
நெஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 10 ரூபா முகமதிப்பில் தான் இந்த ஃபண்டை லான்ச் பண்ணாங்க. பட் இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட அந்த ஃபால் இருந்ததுனால வந்து இதோட மதிப்பு வந்து குறைஞ்சி இப்போ 8 ரூபா 55 காசுக்கு வந்துருச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இன்னும் இதோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. குறைஞ்சி இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 ரூபா 80 காசு அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி முதலீடு பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்குது, இவங்களை வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டாக வந்து செயல்படுறதுனால நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். இதோட ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ 7.80 அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் போய் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப இந்த விலையை விட குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விழுந்துச்சுன்னா இதோட என்ஐவியோட மதிப்பு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மேபி 7 ரூபா வரைக்கும் போகலாம், அல்லது ஈவன் 5 ரூபா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த டயத்தில் போனாலும் நீங்கள் ஒரு எஸ்ஐபி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்திய பங்கு சந்தைகளோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பிள், டெஸ்லா, ஃபேஸ்புக் இப்படி பெரும்பெரும் நிறுவனங்கள் நம்ம முதலீடு பண்ணுறப்ப மார்க்கெட் ரிக்கவர் ஆகிறப்ப சீக்கிரமாக வந்து அது ரிக்கவர் ஆகிடும். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம ஆக்சிஸ் நெஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை பற்றி பார்த்தோம். இந்த ஃபண்டில் எப்படி அவங்க முதலீடு பண்ணுவாங்க, அவங்க முதலீடு பண்ணுறதோட எந்தெந்த ஸ்டாக்கோட அந்த ஈடிஎஃப்பில் முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் பற்றி பார்த்தோம். அதற்கு பதிலாக நமக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு தகுந்த அந்த ஆப்ஷன்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களோட ரிஸ்க் அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.